எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஈஸியான கோதுமை தோசை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த கோதுமை தோசை பண்றதுக்கு இப்போ நம்ம முதல்ல மாவு மிக்ஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கேன். நம்ம எவ்வளோ மாவு வேணுமோ, எவ்வளோ தோசை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவை வந்து இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இது வந்து கட்டி இல்லாமல் கரைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கையில் கரைச்சாலும் கட்டி வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக் பீட் எடுத்து பாருங்கள். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிடுங்க. கட்டி இல்லாமல் கரையும். இதில் ஒரு சில பேர் வந்து இப்படி கரைச்சிட்டு மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடிப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் இதுலேயே நல்லா கரைஞ்சிடும் பாருங்கள். தண்ணி அளவெல்லாம் கிடையாது, அந்த கன்சிஸ்டன்சி தான். அதே மாதிரி இந்த மாதிரி குண்டாம் பாத்திரமாக இருக்கணும். ரொம்ப பரவலாக இருந்தால் கரைக்க முடியாது உங்களுக்கு. இதுலேயே கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு குண்ட ஒரு இந்த மாதிரி இப்படி இருக்கணும், பவுல் மாதிரி. கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சதறி போகாது. ஆமாம், இது வந்து இந்த வீடியோக்காக நான் இப்போ தெரியணும் இல்லையா மாவு. ஆமாம், அதுக்காக பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லை அதுக்கு. இந்த மாதிரி கரைச்சிருங்க. இந்த பேச்சுலர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ தோசை சாப்பிடணும், அரிசியெல்லாம் அரைக்க முடியாதுன்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவும் ஆகக்கூடாது, ஜாஸ்தியாகவும் ஆகக்கூடாது. ரொம்ப முக்கியம் அதுதான். நல்லா கரைஞ்சிருச்சே, கட்டி இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம தேவைக்கு உப்பு போடலாம். உப்பு வந்து நீங்கள் போட்டுட்டு செக் பண்ணியே ஆகணும். போட்டுட்டு நம்ம தோசை உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்காது. நல்லா இப்படி கரைச்சிடுங்க. நல்லா வந்துடுச்சு. ஆமாம், இப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி கரைச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றுனா அப்படியே சாஃப்டாகிடும். ஆமாம், அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா அதை இப்படி கரைக்க ஈஸியாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம. கரெக்டாக இருக்கு உப்பு. உப்பு கம்மியாக இருந்ததுனா ஒன்று ஜாஸ்தியாக இருந்துச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அது பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்ப்போமா. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஓ, எடுத்து ஊற்றும்போது ரொம்ப திக்காக, இட்லி மாவு மாதிரி திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, தோசை நல்லா வராது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருந்தா கூட இப்படி வரும். அந்த திக்னஸ் இருக்க கூடாது பாருங்க. சரிங்களா, நல்ல ஃபாஸ்டா விழுது பாருங்க. ஆமா, நல்லா விழுது. இதுதான் மெலிசா வரும் தோசை. நல்ல அரிசி மாவு தோசை மாதிரி நல்லா பண்ணலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம தோசை எல்லாம் மாவுங்க. இந்த தோசை பண்றதுக்கு ஆயில் ஆயில் எப்படி பண்ணணும்னா, அது பாருங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். ஏன் 2 மிக்ஸ் பண்ணுறீங்க? அதான் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஒன்று யூஸ் பண்ணலாம். நெய் நிறைய விட்டாலும் ஒரு மாதிரி திகட்டும், பிடிக்காது எல்லாருக்கும். ஸோ இந்த நெய்யும் எண்ணெயும் விட்டோம்னா மனமாக இருக்கும். நெய்யோட வாசனையும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. நல்லெண்ணெய் தானே விட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோசை வந்து சூப்பராக இருக்கும். சரி, இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து தவா வச்சுருக்கேன். இது நான் ஸ்டிக் இல்லை, இது நார்மல் தவா. இது நல்லா ஹீட் ஆகணும் பாருங்க. தண்ணி விட்டால் சவுண்டு வருது பாருங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிடுங்க. அப்படியே அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே சுருண்டுடும் மாவு. ஓ, சரி சரி. இது நான் ஸ்டிக்குக்கும் இதே தான். நான் ஸ்டிக்கும் வச்சு நல்லா சூடான உடனே ஸ்லோ பண்ணிடுங்க. அப்படியே ஊற்றக்கூடாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நல்ல ஒரு காட்டன் துணி வந்து தண்ணியில் நனைச்சு நல்லா இந்த ஹீட்டை வந்து நார்மல் பண்ணுறேன். ஸ்லோ பண்ணிட்டேன். கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போ நம்ம மாவு கரண்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி எடுத்து ஒரு கரண்டி மாவு ரொம்ப அழுத்தக்கூடாது. தோசை லைட்டா அழுத்த கூடாது. அப்படியே மேலோட்டுக்கு அப்படி தடவணும். நல்லா அப்படி இந்த மாதிரி சுத்தினீங்கன்னா அழகா வந்துடும். இப்போ வந்து ஃபுல் பிளேட்.
ஓ சரி ஃபுல் ஃப்ளேம் வச்சிட்டு இந்த நெய் எண்ணெய் இருக்கு இல்லையா ஆமாம் அது ஒரு ஸ்பூன் எடுத்து ரெடி ஓ அப்படி ஓரம்பு எடுத்து ஊற்றிட்டு இது வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகணுங்க எப்படி வெந்து எப்படி திருப்பி போடணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த தோசையை போட்டு இந்த தோசை பாருங்க தோரம் பாருங்களேன் தானா தூக்குது பாருங்க தூக்குதா ஆமா நல்லா உள்ள வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு அது வரைக்கும் அந்த டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் இல்லை நம்ம கரண்டியை போட்டோம்னா அப்படியே வருது பாருங்க நீங்க நம்ம அரிசி தோசை போடுற மாதிரி டக்குன்னு எடுக்க கூடாது நல்லா இதை பாருங்க உள்ள எல்லாம் ட்ரை ஆன பிறகு தானா இந்த ஓரம் எல்லாம் தானா வெளியில வரும் வரும் நான் ஸ்டிக்கர் தான் இன்னும் ஈஸியா வரும் வரும் நம்ம டைட்டா இந்த மாதிரி பொறுமையா பண்ணணும் பிரவுன் கலர்ல வந்துருக்கு நல்ல பிரவுன் கலர் இது கோதுமை தோசைன்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மசாலா தோசை கூட இதுல சாப்பிடலாம் தக்காளி தூ கூட நல்லா இருக்கும் தக்காளி சட்னி சூப்பரா இருக்கும் ஓ இந்த கார சட்னி பாருங்க ஆமா ஆமா ஆனா சாம்பார் சட்னி இன்னும் பிரமாதமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாம நல்லா முறுமுறுன்னு வேற இருக்கும் இல்லையா கார்னர் எல்லாம் நம்ம கொஞ்சம் அருமையா இருக்கும் இப்ப நம்ம அடுத்த தோசையை ஊத்தினா இப்ப பாருங்க பண்ணிட்டு இந்த துணியை வச்சு கண்டிப்பா துடைக்கணும் இல்லைன்னா தோசை வராது இதே ப்ராசஸ் தான் மறுபடியும் ஒரு தோசையை ஊத்துறோம் ரொம்ப அழுத்தாம அழுத்தம் கொடுக்காம மேலோட எப்படி சுத்தணும் அந்த மாவை வந்து நல்லா சுத்திடும் இந்த மாதிரி ஒழுசு வந்ததுன்னா இந்த மாதிரி மாவு இருந்ததுன்னா அப்படி போட்டா அவ்வளவுதான் இப்ப ஃபுல் ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெயை எடுத்து நம்ம முன்ன காமிச்ச மாதிரி பண்ண வேண்டும் சுத்தி இப்படி ஊத்திட்டு கொஞ்சம் எண்ணெய் நடுவுலையும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகட்டும் திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்ல இருந்தாலும் வெங்காயம் போட்டா வெங்காய தோசை மசாலா வச்சீங்கன்னா மசாலா தோசை வெரி குட் பாருங்க மிளகாத்தூள் மறுபடியும் ஸ்லோ பண்ணிட்டேன் நல்லா துணியில நல்லா தொடச்சிருங்க நல்லா திக்கா எடுத்துருங்க
நம்ம தோசை ஊத்தலாம். அதே மாதிரி தோசை ரெண்டாவது தோசை மூணாவது தோசை எல்லாம் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவை. திருப்பி இன்னொரு வாட்டிங்களா? ஆயில் நீங்க கம்மியாவும் ஊத்திக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான். அது குழந்தைங்களுக்கெல்லாம் போது நெய் போட்டு பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். மூணாவது தோசை முட்டை தோசை, முட்டை அடிச்சு விட்டுணுமா? அதே மாதிரி உள்ளதான் ட்ரை அடிச்சு பண்ணுங்க. ஓரமெல்லாம் அப்படியே வருதா தானா? இப்படி போடும் போதும் தானா வரணும். அது அதுதான் அந்த பக்குவம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஓ வெரி குட், இவ்வளோ ஈஸியாக முடிச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் வேணா விடலாம் நமக்கு சைடில். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனால எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கேன். அவ்வளோதான் போடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே வெரி குட். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாம்பார். கோதுமை தோசையிலே நான் வந்து ஒரு முட்டை தோசையும் போட்டுட்டேன். சூப்பரா இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. அதுக்கு வந்து தொட்டுக்க நல்ல சாம்பார் வச்சிருக்கேன். அப்புறம் மிளகாய் பொடியும் வச்சிருக்கேன். இன்னும் தக்காளி கார் சட்னி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், அது நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.